முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், கந்தசஷ்டி விரதம் 6 மிளகு 6 கை நீர் போதும். விரத நாட்களில் மறந்தும் தவறு செய்யாதீர்கள். ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை முதல் 6 நாட்களும் உமிழ்நீரும் உள்ளே விழுங்காதவாறு நோம்பிருந்து கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்க வேண்டும். திருச்செந்தூர் கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்கினால் தீராத நோய்கள் தீரும், திருமண பாக்கியம் கைகூடி வரும், புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை தொடங்கி சஷ்டி வரை 6 நாட்களும் உமிழ்நீரும் உள்ளே விழுங்காதவாறு நோம்பிருந்து கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் மறந்தும் கூட சில தவறுகளை செய்யக்கூடாது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள். நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவைகள் யாவும் நொடியில் நீங்கி பகைவர்கள் ஒழிந்து முன்னேற்றம் உண்டாக தன்னம்பிக்கை அதிகரிக்க சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும். உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் இது. எனவே உப்பு நீர், எலுமிச்சம்பழச்சாறு, நாத்தம் பழச்சாறு, இளநீர் முதலியவற்றை கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் அருந்தக்கூடாது. கந்தசஷ்டி தினம் முதல் சூர சம்காரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே விரதம் இருப்பது அவசியம். கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் மதியம் உச்சி வேளையில் ஒரு பொழுது மட்டும் பச்சரிசி உணவு தயிர் சேர்த்து உண்ண வேண்டும். காலை மற்றும் இரவில் பால் பழங்கள் மட்டும் சாப்பிடலாம். ஆனால் வயோதிகர்கள், நோயாளிகள் ஆகியோர்கள் விரதத்தின் பொழுது அவரவர் உடல்நிலைக்கு தக்கப்படி நடந்து கொள்ள விதிவிலக்கு உண்டு. விரதம் இருப்பவர்கள் குளிர்ந்த நீரில் தினமும் 2 நேரம் குளிக்க வேண்டும். தினமும் காலை மாலை வீட்டில் இருக்கும் முருகன் படத்திற்கு பூ வைத்து தீபம் ஏற்றி கற்பூரம் காட்ட வேண்டும். காலை அல்லது மாலை கந்தசஷ்டி கவசம் படிக்க வேண்டும். மாலை வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். முடிந்தவரை தினம் ஒருவருக்கு எச்சில் படாமல் செய்த உணவை தானம் செய்ய வேண்டும். 6 நாட்களும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் அவசியம். சஷ்டி 6 நாட்களும் கந்த புராணம் படிப்பது அவசியம். கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ அல்லது கேட்கவோ செய்ய வேண்டும். பாம்பன் ஸ்ரீமத் குமர குருபரதாச சுவாமிகள் கந்த புராணத்தின் சுருக்கமாக முதல்வன் புராண முடிப்பு என்னும் 10 பாடல்களை அருளியுள்ளார். இதனை பாராயணம் செய்தால் முழு கந்த புராணத்தையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும். மேலும் குமர குருபர சுவாமிகள் பாடியுள்ள கந்தர் கலிவெண்பாவையும் கந்த புராணத்தின் சாரமாகும். பிரதமை தொடங்கி சஷ்டி முடிய 6 நாட்களும் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து வள்ளி மணவாளனை பூஜை செய்பவர்களும் உண்டு. 6 நாட்களும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டுமாவது எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் அசைய உணவு சாப்பிடவும் கூடாது. மது புகை கூடாது. தம்பதியர் உறவு கொள்ளக்கூடாது. கோபமாக பேசவும் கூடாது. இரவு தரையில் கம்பளம் விரித்து தூங்க வேண்டும். கட்டில் மெத்தை கூடாது. முடிந்தவரை காலனி தவிர்ப்பது நலம். யாரையும் திட்டக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் கோபமாக கெட்ட வார்த்தையும் பேசக்கூடாது. சூரசம்கார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றி விபூதி சந்தனம் குங்குமம் இட்டு கொள்ளுங்கள். பூஜை அறையில் வழக்கமான இடத்தில் திருவிளக்கினை ஏற்றி குலதெய்வத்தை மனதார கும்பிடுங்கள். பிறகு சஷ்டி விரதம் இருந்தனன் பலன் கிட்ட அருள் வேண்டும் என்று பிள்ளையாரிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். சஷ்டி விரதத்தின் 6வது நாள் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த கோலத்தை தரிசனம் செய்துவிட்டு திருச்செந்தூரில் கடலில் நீராடுவர் மற்ற ஊர்களில் அவரவர் வீட்டிலேயோ இதர நிலைகளிலோ நீராட வேண்டியது அவசியம். அன்று இரவு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து முடிந்தால் மாவிளக்கு போடுங்கள். பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். வேறு சிலரோ மறுநாள் முருகன் கோயில்களில் நடக்கும் பாவாடை நைவேத்தியத்தை தரிசனம் செய்த பின்னரே
சாப்பிட வேண்டும் என்றும் கூறுவதும் உண்டு. வேலவன் அருளால் மனப்பேறு மகப்பேறு நலவாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயம் கைகூடும். வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கைகூடி வரும். நல்ல வேலை கிடைக்கவும் கடன் தொல்லை நீங்கவும் இவ்விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இதன் உண்மையான பொருள் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதாகும். எனவே குழந்தை வரம் வேண்டும் பெண்களுக்கு இது மிக சிறந்த விரதமாகும். திருமணம் கைகூடி வரும். எதிரிகள் தொல்லை ஒழியும். சஷ்டி விரதத்தை கடைபிடித்து விரும்பிய பலனை பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.